ஹாய் அண்ட் ஹலோ ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அரண்டா ரேஸ். நான் உங்கள் கமல். ஸோ நம்ம குரூப் டூ மெயின்ஸு கரண்ட் அஃபேர்ஸ் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி கவர்னர் அப்படிங்கிற நபர் ஒரு மாநிலத்துக்கு தேவையா இல்லையா அப்படிங்கிற மாதிரி குரூப் டூ மெயின்ஸில் க்வெஸ்சன் கேட்டால் நம்ம என்ன மாதிரி ஆன்சர் எழுதணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான வீடியோ செஷனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான PDF அப்படிங்கிறது இந்த வீடியோவோட கீழே இருக்கும். நம்ம ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் சீரீஸ் தான் கொண்டு போயிட்டுருக்கோம். ஏன்னா இப்போ நிறையா மாநிலங்களில் இந்த இஷ்யூ இருக்கிறனால இதுக்கான ஆன்சர்ஸ் என்னவாக இருக்கும். ஃபஸ்ட், ஒரு கவர்னர் ஏன் தேவையில்லை ஒரு மாநிலத்துக்கு அப்படின்னா, இந்த ரீசன்னால தான் கவர்னர் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு டேட்டாவை நம்ம சொல்கிறோம். இது எக்ஸாம்ஸ்க்கு மட்டும்தான், நாட் பப்ளிக் ஒப்பீனியன். தேர்வுக்கு மட்டும் நீங்கள் எப்படி எழுதணும் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ். ஃபஸ்ட்டு, டு ஹேவ் அ நாமினேட்டட் பர்சன் அஸ் அ ஹெட் ஆஃப் த ஸ்டேட், பரிந்துரைக்கப்பட்ட ஒருவரை மாநில தலைவராக வைத்திருப்பது. இதுவே நமக்கு டவுட்டாக இருக்கு. ஏன்னா மக்கள் தான் இந்தியாவோட உயர்ந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு இந்தியாவோட அரசியலமைப்போட பிரியாமல் நமக்கு சொல்லுது. ஆனால் இங்கே நாமினேட்டட் பர்சன்ஸ் தான் ஃபைனலாக ஒரு பில்லை சைன் பண்ணி ஆக்டாக மாற்றுறதே நமக்கு ஒரு தவறான கான்ஸ்டியூஷனோட கண்ணோட்டமாக தான் இருக்குது. அதனால தான் கவர்னர் தேவையில்லை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரே அதை சரி செய்வார்ல. அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட்டு, த போஸ்ட் ஹேஸ் பிகம் அ ரிட்டையர்மெண்ட் பேக்கேஜ் ஃபார் பொலிட்டீஷியன்ஸ், அரசியல்வாதிகளின் ஓய்வு பொதியாக இப்பதவி மாறிவிட்டது. இப்போ ஒரு அரசியல்வாதி இருக்கிறார் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த அரசியல்வாதி ஓய்வு பெறக்கூடிய காலம்னு அவங்க நினச்சிட்டாங்கன்னா, மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, குடியரசுத் தலைவர் மூலியமாக கவர்னர் அப்படிங்கிற பதவியை கொடுத்து அவங்கள அந்த பதவியில் உட்கார வச்சிடுறாங்க. ஸோ இப்போ இதில் பெரிய அளவில் ஒரு அவங்களுக்கான ரோல் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. ஒரு நடுநிலைத்தன்மை இருக்குமா, கிடையாது. ஏன்னா ஒரு பொலிட்டீஷியன் ஒரு ஸ்டேட்டோட கவர்னராக மாறுறாரு அப்படின்னா அவர் நடுநிலைத்தன்மையாக செயல்படுவாருங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதனால தான் எங்களுக்கு கவர்னர் வேணாம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். அடுத்து வேறு என்ன ரீசன் கவர்னர் வேணாம் நமக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு, ஆளுநருக்குன்னு சில விருப்ப உரிமைகள் இருக்குது. என்ன உரிமைனா, ஒரு மசோதாவுக்கு சைன் போடுறது, நிறுத்தி வைக்கிறது, அந்த மசோதாவை ரிட்டர்ன் பண்ணுறது, இல்லை எந்த ஒரு மசோதாவும் குடியரசுத் தலைவருக்கு நாமினேட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஆளுநரை, அதுதான் ஆளுநரோட விருப்ப உரிமை இருக்குது. முதலமைச்சரை நியமிக்கிறது, நம்ம நிறையா விருப்ப உரிமை நம்ம படிச்சிருவோம். அந்த விருப்ப உரிமை சில நேரங்களில் அந்த அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையே ஒரு கசப்புணர்வை ஏற்படுத்த மாதிரி கூட சூழ்நிலை. அரசாங்கம், அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏ இவங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு மசோதா ஆளுநர் மாளிகையில் ரொம்ப நாள் ஸ்டாப்பில் இருக்குங்கிறதே ஒரு தவறான கண்ணோட்டம் தானே. ஏன்னா இவ்வளோ இந்த மாநிலத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள், அவங்க உருவாக்கின மசோதா ஒரு நாமினேட்டட் பர்சன்ஸ்னால ஸ்டாப் பண்ணப்படுது அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் கவர்னர் வேணாம்னு சொல்கிறோம். அடுத்து, சம்டைம்ஸ் ஒரு மாநில அரசாங்கம் சில நேரங்களில் ஒரு மாநில அரசாங்கத்தோட அந்த ஃபங்க்ஷன்ஸை கவர்னர் வந்து வேறு ஏதாவது அட்வைஸ் பண்ணியோ இல்லை அவரோட அதிகாரத்தை இன்ஃப்ளூஸ் பண்ணியும் அதை அவரால் சீர்குலைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இது வரைக்கும் பண்ணலை, அதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு நாங்கள் பயப்படுறோம். அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், கவர்னர் அப்படிங்கிறது வேணாம்னு சொல்கிறோம். அடுத்து, ஒரு ஆளுநர் இருக்கிறார் அப்படின்னா ஒருவேளை அவர் பதவிக்காலம் முடிஞ்ச உடனே அவரை ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில் போய் ஜாயின் பண்ணிடுறார். இல்லை அவர் கவர்னராக இருக்கும் பொழுது மத்தியில் இருக்கக்கூடிய அந்த அரசில் அந்த அரசை வழிநடத்தக்கூடிய கட்சி அதில் போய் சேர்ந்துடுறார். அப்போ இதில் எங்கே நடுநிலைத்தன்மைன்னு ஒன்று இருக்கும், இது ஒரு கேள்விக்குறி. இது அஞ்சாவது பாயிண்ட். ஆறாவது பாயிண்ட்டு, எங்களுக்கு கவர்னர்னு சொன்னாவே பிரிட்டிஷ்காரங்க தான் ஞாபகத்துக்கு வருது. ஸோ அது இன்னமும் எங்கள் மைண்டில் ஒரு அழியாத வடுவாக இருக்குது. ஸோ அந்த இன்னும் நாங்கள் அடிமை முறையில் இருக்கிற மாதிரியே எங்களுக்கு தோணுது. அதனால தான் நாங்கள் கவர்னர் வேணான்னு சொல்கிறோம். இந்த ரீசன் தான் ஒரு ஸ்டேட்டுக்கு ஏன் கவர்னர் தேவை இல்லை அப்படிங்கிற மாதிரி TNPSC க்வெஸ்சன் கேட்டாங்கன்னா நீங்கள் எழுதலாம். இது எல்லாமே தேர்வு தொடர்பாக சொல்லப்பட்டது, நம்மளோட அசம்ஷன்ஸ், அவ்வளோதான். இது ரியல் லைஃப்லாம் போய் லிங்க் பண்ணி பார்த்துடாதீங்க. ஸோ அடுத்து, கவர்னர் ஏன் வேணும்? கட்டாயம் கவர்னர்னு ஒருத்தர் மாநிலத்துக்கு இருக்கணும். அப்போ என்ன ரீசன்னால் கவர்னர் போஸ்ட்டை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரீசன் அவர் தான் ஒரு வைட்டல் லிங்காக இருப்பார் யூனியன் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. அதாவது மத்திய மாநில அரசுக்கிட்டே என்ன பண்ணுறாரு, ஒரு வைட்டல் லிங்க், ஒரு முக்கியமான இணைப்பு பாலமாக செயல்படுறார். ஏன்னா இவர் மூலியமாக தான் சில மசோதா பிரசிடெண்ட்டுக்கு போய் பார்லிமெண்ட்டுக்கு போய் ஃபங்க்ஷன் ஆகுது. இல்லை இவர் மூலியமாக தான் சில பில்லு
பிரசிடண்ட்டுக்கு கன்வே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஒன்று, ரெண்டாவது, ஒரு மாநிலத்தில் எலெக்ஷன் நடக்கக்கூடிய சமயத்தில், பிரசிடண்ட் ரூல் நடக்கக்கூடிய சமயத்தில் அந்த மாநிலத்தை ரன் பண்ணுறதுக்கு ஒருத்தர் தேவை. அந்த நேரத்தில் போய் நம்ம ஒருத்தர் என்ன பண்ணிகிட்டு இருக்க முடியாது, போய் பார்த்துட்டு இருக்க முடியாது. இது ரெண்டாவது ரீசன். மூணாவது ரீசன், நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட், தேசிய நலன். ஏன்னா ஒரு மாநிலத்துக்கு தேவையான அந்த வசதிகளை மத்திய அரசாங்கத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணக்கூடிய நபராக இருக்கலாம், இல்லை மாநிலத்தில் ஏற்படக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை மத்திய அரசுக்கு தெரிவிக்கக்கூடிய நபராக இருக்கலாம். ஏன்னா அந்த பிரச்சனை அந்த மாநிலத்தோடு நின்றாது, அண்டை மாநிலங்களை பாதிக்கும். அண்டை மாநிலங்கள் பாதிக்கப்பட்டால் ஒட்டுமொத்த இந்தியாவும் அது பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை. அதனால தான் ஆளுநர்னு ஒருத்தர் தேவை. ஆளுநர் இல்லைன்னா மாநில அரசாங்கம் அவங்க விருப்பப்படி செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ரெண்டாவது நாலாவது பாயிண்ட்டு, இங்கே மாநில அரசு கொண்டு வரக்கூடிய அந்த சட்டம் மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்குதா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுறார். ஒருவேளை மக்களுக்கு எதிராக மாநில அரசாங்கம் சட்டம் கொண்டு வந்தால் அதை செக் பண்ணி, இல்லை அது செல்லாதுன்னு சொல்லக்கூடிய அதிகாரம் ஆளுநருக்கு இருக்கிறதா நல்லது. ஒரு அரசாங்கத்தை கண்காணிக்கக்கூடிய நிலையில் ஒரு ஆளுநர் இருக்கிறாரு. அரசாங்கம் ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்குது அப்படின்னா கவர்மெண்ட்டை அட்வைஸ் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு ஆளுநர் இருக்கிறாரு. அதனால தான் ஆளுநர் ஒருத்தர் தேவை. அவர் மேலே இருக்கிறனால தான் இதெல்லாம் சரியாக ஃபங்க்ஷன் ஆகுது மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து, சில ஸ்டேட்டில் மாநில பகுதியில் ஆளுநருக்கு சில ஸ்பெஷல் ப்ரொவின்சஸ், சிறப்பு சலுகைகள் அல்லது சிறப்பு பொறுப்புகளை ஆளுநருக்கு கொடுத்துருப்பாங்க சில மாநிலத்தில். அதனால தான் ஆளுநர் அப்படிங்கிறது ஒரு தேவை. அவர் மத்திய அரசோட முகவராக இருக்கலாம், அவர் ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு லிங்காக இருப்பார். எலெக்ஷன் சமயத்தில் பிரசிடண்ட் ரூலில் அவர் இங்கே ரன் பண்ணக்கூடிய நபராக இருக்கார். நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட், தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வில் அவரோட பங்கு அதிகமாக இருந்திருக்கு. பில்லை வெரிஃபை பண்ணி செக் பண்ணுறாரு. ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ், சிறப்பு பொறுப்புகள்லாம் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. இந்த ரீசன் தான் ஆளுநர் தேவை அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்லக்கூடிய ரீசன். இப்போ ஆளுநர் ஏன் தேவையில்லைன்னு கேட்டால், இது ஒரு சஜஷன், நாட் அ ஆன்சர். இது இருக்கலாம், சரியா? இதுதான் இன்றைக்கி நம்ம பார்த்தது. ஸோ லேட்டஸ்ட்டு கொஞ்சம் இஷ்யூ போயிட்டுருக்கு, அதனால நம்ம இந்த செஷன்ஸை நம்ம அதை எடுத்துகிட்டு போனோம். இது தேர்வு நோக்கில் மட்டும்தான் நம்ம சொல்லியிருக்கோம் கவர்னரை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவர் கான்ஸ்டியூஷன் ரெட்டாக இருக்கக்கூடிய நபர் வந்து கவர்னர். ஸோ அவர் எழுதும் பொழுது ரொம்ப தெளிவாக எழுதணும். தேவையில்லாமல் சில வார்த்தைகளை கவர்னருக்கு எகெயின்ஸ்டாக நீங்கள் எழுதும் பொழுது தேர்வு கூடங்களில் பயன்படுத்தாதீங்க. ஏன்னா அது திருத்தக்கூடிய நபரோட மைண்ட் செட்டை மாற்றும், சரியா? ஸோ இன்றைக்கி நம்ம கிட்ட இருக்கிற ஒரு ஐடியா தெரிஞ்சுக்கிட்டோம். இதை அப்படியே நீங்கள் எழுதணும்னு அவசியம் இல்லை, இதை ப்ராக்டிஸ் பண்ணி கூட நீங்கள் பார்க்கலாம், சரியா? இப்போ அந்த மீண்டும் அடுத்த ஒரு வகுப்பில் பார்ப்போம். நல்ல கரண்ட் அஃபேர்ஸ் சீரீஸை நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இதுக்கான PDF அந்த கீழே லிங்கில் இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே லிங்கில் பதிவு பண்ணி நீங்கள் தெளிவாகிக்கலாம். ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.